ஒவ்வொரு உங்கள் வார்டுடைய மொத்த ஓட்டர் ஐடி லிஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வச்சிருக்க ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணியிருக்கோங்க. கூகுளில் எலெக்ஷன் டிஎன் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா election.tn.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2024 சொல்லிட்டு இது வருஷம் வருஷம் மாறும், 25-26 அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வருஷமும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, இதுல மூணு விஷயம் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. ஃபர்ஸ்ட், இந்த ஃபைனல் பப்ளிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இதுதான் உங்களுக்கு ஃபைனலா சப்மிஷன் பண்ணது 2024ல. இது பாருங்க, ஃபைனல் சப்மிஷன் ஃபார் சென்னை ஒன்லின்னு இருக்குது. ஸோ சென்னை, ஸோ உங்களுக்கு சென்னை அட்ரஸ் அப்படின்னா இந்த ரெண்டாவதா இருக்கிறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட், சென்னை தவிர்த்து வேற எங்கோ தமிழ்நாட்டில் அப்படின்னா இந்த ஃபைனல் சப்மிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க ஓபன் பண்ண போது ஃபைனல் சப்மிஷன் இல்லை அப்படின்னா இதுல பாருங்க, உங்களுக்கு இன்டிகிரேட் டிராஃப்ட் ரோல் SSR அப்படின்னு 2024 இருக்கு பாருங்க. இது சென்னைக்கு, இதுலயே இன்டிகிரேட் டிராஃப்ட் ரோல் SSR 2024 இருக்கு பாருங்க. இந்த ஃபைனல் சப்மிஷன் இல்லை அப்படின்னா இந்த டிராஃப்ட் ரோல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் சப்மிஷன் இருந்தால் ஃபைனல் சப்மிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து அவுட்டர் ஆஃப் சென்னை சிட்டி, ஸோ இதுல ஃபைனல் சப்மிஷன் இருக்குது. அதனால நான் சென்னையை கிளிக் பண்ணாம அதர் டிஸ்ட்ரிக்ட் இந்த ஃபைனல் சப்மிஷனை கிளிக் பண்றேன். நியூ டேப் உங்களுக்கு ஓபன் ஆயிருச்சு. இதுல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிருங்க. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணிருங்க. சமர்ப்பிக்க அப்படிங்கன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே டேப்ல இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஊர் பேரை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுடைய ஊர் பெயர் நீங்க எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா இதுல கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் அதிகமா இருக்கனால நீங்க கூகுள் ஓபன் பண்ணிருங்க. கூகுள்ல தமிழ் டைப்பிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ஊர் நாமக்கல் அப்படின்னா NAMAKKAL அப்படின்னு நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணீங்கன்னா தமிழ்ல வந்துடும். தமிழ்ல எப்படி ஈஸியா டைப் பண்றது வேர்டில் அப்படின்னு சொல்லிட்டு தனி வீடியோ போட்டிருக்கேன், கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்க ஊர் பேரை நீங்க டைப் பண்ணி அதை நீங்க ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். திரும்ப இந்த டேபுக்கு வந்துருங்க. இதுல கண்ட்ரோல் F அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் V கொடுத்துருங்க. இப்ப பாருங்க, நான் காப்பி பண்ண வேர்டு இந்த பேஜில் எங்கெங்க இருக்குதோ எல்லா இடமும் எனக்கு காட்டும். இப்ப நான் இந்த பேர் தான், இந்த ஊர் தான் எனக்கு தேவையானதுன்னா இந்த ஊர் வந்துருச்சு. இதுல எந்த வாக்குச்சாவடி அப்படின்னு நான் இதுல தெரிஞ்சுக்கலாம். எந்த வார்டு எந்த தெரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுல தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் என்னுடைய இது அப்படின்னா, இல்லை இதே மாதிரி ரெண்டு மூணு இருந்தாலும் இருக்கும், நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் என்னுடைய இது மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இந்த இருக்கு பாருங்க, ஊதா கலரில் ஒரு லிங்க்கு, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்களுக்கு கேப்டா என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க, கேப்டாவை என்ட்ரி பண்ணுங்கள். கேப்டா என்ட்ரி பண்ணி சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாவோட வார்டோட முழு ஓட்டர் ஐடி லிஸ்ட்டு உங்களுக்கு ஆன்லைனில் வந்துடும் 5 செகண்ட்ஸில். ஓகேங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பேஜில் பார்த்தீங்கன்னா எந்த போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மூணாவதுலேருந்து உங்களுக்கு வாக்காளர் அடையாள டீடைல்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஃபோட்டோவை தவிர. ஸோ நீ இந்த மாதிரி மொத்த டீடைல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது லாஸ்ட் வருஷம் தான். இப்போ எனக்கு போன வருஷத்தில் உள்ளது வேணும், இல்லை அதுக்கு போன வருஷத்துக்குள்ளே வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அஃபிஷியல் பேஜுக்கு வந்து நம்ம இந்த ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2024ங்கிறத கிளிக் பண்ணோம்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த பேஜில் தான் நம்ம ஃபைனல் சப்மிஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனோம். இதில் மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் எலெக்ஷன் ரோல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பாருங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2024, 2022, 2023, 2021 இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா வருஷத்துக்குண்டான சம்மரி ரிவிஷன் உங்களுக்கு இதுல இருக்கும். இப்போ உங்களுக்கு 2016, 2020, 2019 இப்போ எனக்கு 2021 வேணும்னா அந்த 2021 கிளிக் பண்றேன். இதுல பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஃபைனல் சப்மிஷன் இந்த இடத்துல இருக்குது. ஃபைனல் சப்மிஷனை கிளிக் பண்ணுறேன். அதுக்கு மாவட்டம் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அடுத்து உங்களுக்கு இந்த ஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இல்லை உங்களுக்கு ஊருடைய வார்டையும் செலக்ட் பண்ணிட்டு மொத்த ஓட்டர் ஐடியோட லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஓட்டர் ஐடியில் லிஸ்ட்டு எப்படி நீங்கள் தேடுறது அப்படின்னா உங்களுடைய வீட்டு டோர் நம்பரை வச்சு ஃபில்டர் பண்ணலாம். இந்த டோர் நம்பர் பார்த்தீங்கன்னா 0123 இந்த ஆர்டர் படியில் தான் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி எந்த ஆர்டர் இது கிடையாது, நேம் வார்டு இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே மாறி மாறி இருக்கும். நீங்கள் வீட்டு நம்பரை வச்சு தான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். உங்கள் வீட்டு நம்பர் 94, 93 அப்படின்னா நேராக நீங்கள் 9 சீரீஸில் போய் அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இப்படி தான் உங்களுக்கு தேவையான வருஷத்தோட முழு ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வேற எதாவது டவுட்டு தான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.